ஓவர் திங்கிங். எப்பொழுதுமே நான் வந்து ஒரு ஓவர் திங்கராக, ஒரு ஓவர் இமேஜினேட்டராக வந்து நான் வந்து இருக்கிறேன். தேவையில்லாத விஷயங்களை வந்து நான் இமேஜின் பண்ணிக்கிறேன், தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு விஷயத்தை நானும் விடலான்னு நினைக்கிறேன் சார், பட் என்னுடைய மனசுங்கிறது விட மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை திருப்பி 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 திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எனக்குள்ளே வந்து எனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக வந்துச்சு. இது என்னன்னே முதல்ல எனக்கு புரியலை, அப்புறம் புரிஞ்சால் தானே அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கிறது. அப்போ சொல்யூஷன்கிறது எப்படி இது பண்ணுறது, அதை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் திங்கிங் அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய மரம், இது எந்த ஒரு விதையிலிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால், இது இந்த ஓவர் திங்கிங் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்கிறது அந்த ஓவர் திங்கிங் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். என்ஷூரிங் அகைன் அண்ட் அகைன். இதில் வேதையை அது இது இப்போ ஒரு ஒரு முடிவு எடுத்துன்னு வச்சுக்கலாம், இந்த முடிவில் வந்து ஓவர் திங்க் பண்ணுவோம், இது சரியா, இது இப்படி வருமா, இது இது சரிப்படுமா, இல்லை எப்படி, நாலு பேர்த்திட்ட கேட்போம், திருப்பி போட்டு அதை உலட்டுவோம் அந்த ஒரு முடிவு அப்படின்னாலே ஒன்று. அதே போல் வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இவ்வளோதான், ஒரு ரெண்டு செகண்ட் நடந்த ஒரு விஷயம். அவர்கள் வந்து நமக்கு ரொம்ப பாசத்துக்குரியவங்க, எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அவங்க யாரோ ஒரு தேர்ட் பர்சன், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் நடந்தது. ஆனால் அதை வச்சு நம்ம நினச்சிக்கிட்டு என்ன இருக்கும் இதற்கு பின்னாடி, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும், இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை இப்படி இருக்குமோ, ஒரு வேளை நாம் ஏதாவது தவறு செஞ்சுருப்போமோ, அப்படியே இப்படியான்னு சொல்லிட்டு, இது போல் வந்து ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வந்து என்ஷோர் பண்ணுற, மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்ம ஓவர் திங்கிங் சொல்லலாம். அதே போல் வந்து ஒரு விஷயத்தை ஒரு பவுண்ட்ரிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் எல்லா பேரும் வந்து திங்க் பண்ணுவாங்க, அதற்கு மேலே ரொம்ப வயர்டாக ரொம்ப வித்தியாசமாக என்ன பண்ணுறதுன்னா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறது. இந்த இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளாக வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் என்பது நடக்கப் போகிறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு நினைக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை பார்த்து, அதாவது இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதுதான் நினைக்கும், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை நடந்தது இல்லையா, இது பூராமே என்னுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்திருக்கு இல்லையா, நான் எதிர்பார்க்காத, நான் வந்து இதுவரைக்கும் இமேஜினே பண்ணாத, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு சார், பழைய வாழ்க்கை இருந்துச்சு சார், அதான் ரொம்ப இயல்பாக அப்படியே ரொம்ப சீராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய இயல்புக்கே அப்பாற்பட்டதாக இருக்குது, இது நான் இல்லை சார், இது என்னுடைய வாழ்க்கை இல்லை சார்னு சொல்லிட்டு இப்படியா நம்ம ஆகிட்டோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு மாறிடுச்சு, இவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையை மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வருந்தக்கூடிய அளவில் வந்து நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்ங்கிறது சமீபத்தில் அந்த அளவிற்கான ரொம்ப மானுஷமான கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து அப்படிப்பட்ட சம்பவங்கள் சூழ்நிலைகள் நடக்கிறது என்றால், அப்பொழுதுதான் நம்முடைய மனசுங்கிறது இந்த ஓவர் திங்கிங்கிறது இந்த ஸ்டேஜுக்கு போகும். அப்போ என்ன அவன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட இயல்பான விஷயத்திற்கு அப்பாற்பட்ட ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கிறதுன்னு சொன்னால், அப்போது வருங்காலம் என்பது எப்படி இருக்கும், இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லையா. அப்போ ஒருத்தர் வந்து இப்படி என்னை ஜஸ்ட் அவர் பார்த்துட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால், இவர் மூலமாக வரக்கூடிய பயம் என்பது என்ன, இவர் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைங்கிறது என்ன, இவர் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போகிறாருங்கிற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் ஏதோ ஒரு தீமை என்பது எனக்கு நடக்கப் போகிறதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனதினுடைய அடியாளம் என்பது நம்பிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது சமீபமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது, ரொம்ப வந்து நம்ப முடியாத அளவில் வந்து ரொம்ப முடியாத அளவில் மோசமாக இருக்குது, அதனால தான் வந்து எனக்கு இந்த ஓவர் திங்கிங் மென்டாலிட்டிங்கிற இந்த ஒரு மனப்பான்மை என்பது எனக்கு வருகிறது. சரிங்க சார், இது எனக்கு புரியுது. இப்போ இந்த ஓவர் திங்கிங்லேருந்து நான் வெளிவருவது எப்படி, இதற்கு தீர்வு தான் சார் என்ன, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஓவர் திங்கிங் இருக்குது, என்னுடைய கனவில் கூட வந்து ஓவர் திங்கிங் வந்து, நான் வந்து ஒரு கனவை வந்து சாதாரணமாக காண மாட்டேன், இது வேறு லெவலில் நான் வந்து நான் காட்டிடுறேன், இதற்கு நான் வந்து என்ன செய்வது அப்படின்னு சொன்னால், முதல்ல இதுக்கு என்ன செய்யறதுங்கிறத முதல்ல விட்டுருவோம் சரி, ரைட்டா, இதற்கு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த ரொம்ப இந்த விஷயங்களாக இருக்குது பார்த்திங்களா, அந்த சமீபத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கெட்ட விஷயங்களாக இருக்கு இல்லையா, இந்த நம்பவே முடியாத விஷயங்களாக இருக்கு இல்லையா, முதற்கு இதற்கு காரணம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த ஓவர் திங்கிங்கிறத விட்டுட்டு இதை முதல் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். சார் இது இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது, ஏன்னா இப்போ ஆல்ரெடி எனக்கு ஓவர் திங்கிங் இருக்குது, இதை நான் திங்க் பண்ணேன்னா, இதை நான் ஓவர் திங்க் பண்ணேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், வித் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பில் இல்லையா, ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்காக யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கலாம், இல்லை மென்டார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது சொல்லக்கூடிய சில ஆட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க இல்லையா, அவர்களை துணைக்கி வச்சுக்கிட்டு அவர்கள்ட்ட என்ன பண்ணலான்னு சொன்னால், இந்த மாதிரியான என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா நமக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய பயம் இருக்கும், அவருக்கு பெரிய அளவில் பயம் இருக்காது இல்லையா, அப்போ நம்ம அவரை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன செய்வார்னா,
சில ஐடியாஸ் கொடுப்பார். இங்கே போய் நீ பாரு, இந்த விஷயத்த செய்ய, கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதை நினச்சி நம்ம ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, சொன்னதுக்கப்புறம் உடனே நம்ம என்ன பண்ணினா அதை செய்ய ஆரம்பிச்சோம். எந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத, எந்த ஒரு விஷயம், ஒரு தீர்வை வந்து அவர்கள் சொல்கிறார்களோ அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும். அப்படி செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி முதல்ல ஒரு புரிதல்ங்கிறது எனக்கு ஏற்படும். ஓ, இதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மோசமான விஷயம் நடக்குதா, இதனால தான் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் கெடுதல் என்பது நடக்குதா, இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனைங்கிறது இருக்குதா, ஓ நான் இப்படி வந்து நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேனா, நான் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் மாற்றுறனால தான் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை நடக்குதா, ஓகே இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமாங்கிற ஒரு பிளான் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு காரணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த காரணத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து நம்ம போடணும். ஓகே இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், இதை தான் நான் செய்ய போகிறேன், இந்த மாதிரி வந்து இவர் இப்படி பண்ணிட்டாப்ல அதனால தானா, ஓகே இப்போ இவரை டாலரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் செஞ்சிட போகிறேன், இவரோட நான் வந்து இனிமேல் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க மாட்டேன், இப்படி நான் வந்து வேறு விஷயங்கள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திட்டமிடலை அது கொடுக்கும் இல்லையா. நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக, அது மூலமாக நமக்கு ஒரு திட்டமிடலை, ஒரு பிளானிங்கை வந்து அது நமக்கு கொடுக்கும். அந்த பிளானிங் படி நம்ம போக ஆரம்பித்தோம்னு சொன்னால், நாம் இதுவரைக்கும் அடிக்கடி நாம் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கெட்ட விஷயங்கள், தீமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும், அடிக்கடிங்கிறது எப்போயாவது கொஞ்சம் நடக்கிறது போல இருக்கும் இல்லையா. வாரத்துக்கு மூணு தடவை நடந்ததுங்கிறது மாசத்துக்கு ரெண்டு தடவைங்கிற மாதிரி ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், மாசத்துக்கு ஒரு தடவை மாதிரி ஆகும். அப்புறம் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பழகிடும். மாசத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் இல்லாட்டி மனுஷன் இல்லை இல்லையா, அது வாழ்க்கை இல்லைன்னு வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஆகும். அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பழகிடும். அப்படிங்கும் பொழுது பட்சத்தில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையும் நமக்கு பழகிறதுங்கிற பட்சத்தில் நம்முடைய மனது என்பது சமீபமாக நடக்காத, இப்போ நடக்கலை இல்லையா, அப்படிங்கும் பொழுது நம்முடைய மனது என்பது முதல்ல பழைய விஷயங்கள் நடந்தது இல்லையா, இப்போ நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதுங்கிற இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய உணரக்கூடிய நம்முடைய மனது என்பது அப்படியே அமைதியான ஒரு நிலைமைக்கு திரும்பும். நம்முடைய மனதுங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம இருந்து பாருங்கள், நம்மளுடைய ஒரிஜினல் நம்ம, ஒரிஜினல் யூன் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஒரிஜினல் விஆர், அந்த ஒரு விஆர் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி நாம் வந்து அந்த ஒரிஜினலான இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்பது திரும்பி விட்டது பிறகு ஒரிஜினலான இயல்பான ஒரு மனிதராக நாம் மாறுவோம். அப்படி மாறும் பொழுது தான் இந்த ஓவர் திங்கிங்கிறது போகும். இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன், பட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இதுக்கு இடையில வந்து இந்த ஓவர் திங்கிங்கிறது உங்களை போட்டு வளட்டலாம் என்ன வேணாலும் செய்யலாம், பட் டார்கெட் அப்படிங்கிறது இதுதான், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட் இந்த ஓவர் திங்கிங் விஷயங்கள் குறித்தும், இந்த மாதிரி வந்து விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது குறித்தும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னால், ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு தெரப்பிஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னால், தாராளமாக இதுதான் எங்களுடைய நம்பர், இதுக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக 100% கேட்டு அதற்கு சைக்கலாஜிக்கல் ரீதியான ஒரு தீர்வை நாங்கள் கொடுப்பதற்கு, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களை வந்து வழிநடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பை.